ஓகே வியூவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நாம் பார்த்துருக்கிறது நம்ம தமிழ் ஆளுநர் சேனல். இன்றைக்குள்ளே நம்ம என்ன பார்க்க போகணும் பார்த்தீங்கன்னா, ஜங்லி ரம்மி அப்படிங்கிற அந்த ரம்மி ஆப் பற்றி தான் ஒரு ரிவ்யூ, மேலும் அதை எப்படி பயன்படுத்துகிறது அப்படி தான் ஃபுல் ரிவ்யூ ப்ராசஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ மறக்காம கடைசி வரைக்கும் பாருங்கள், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த லாக்டவுன் பீரியடில் பார்த்திங்கன்னா எல்லாருமே வீட்டில் தங்கி இருக்கும் இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா, சும்மா இருக்கிற நேரத்தில் மொபைல் யூஸ் பண்ணி பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் உங்களுக்கு ரம்மி ப்ளே பண்ண தெரிஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, இல்லை தெரியலைனாலும் பரவாயில்ல, ஜஸ்ட் ரம்மி பழகிறது வந்து ரொம்ப ஈஸி தான். அதுக்கான ப்ராசஸ் வீடியோலாம் ஆன்லைனில் அவைலபிளாக இருக்கும் நிறையா. நான் கூட பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பெஸ்ட்டான வீடியோட சஜஷன் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கேன், பயன்படுத்திக்கோங்க. எப்படி ரம்மி விளையாடுறது கற்றுக்கிறது அப்படின்னு பாருங்கள். நீங்கள் ஜஸ்ட் ஜாயின் பண்ணும்போது உங்கள் ஜாயினிங் மோனஸ் கிடைக்கும், அதை வச்சு நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். நீங்கள் நல்லா விளையாடுற பட்சத்தில் நீங்கள் அதில் அமௌண்ட் ஆட் பண்ணி விளையாடலாம். கண்டிப்பாக நீங்கள் மணி பண்ணுறக்கான எக்கச்சக்கமான வாய்ப்புகள் இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா ஒருத்தரோட ஃபோட்டோ கொடுத்துருக்காங்க, அவர் பார்த்திங்கன்னா 200 டெபாசிட் பண்ணி 43,000 வின் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷனுக்காக கொடுத்துருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது, கண்டிப்பாக அது வந்து ரியலாக வின் பண்ணவங்களாக தான் இருப்பாங்க. ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி டவுன்லோட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் டவுன்லோட் நவ் ஆப் அப்படி கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த லிங்க் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், லிங்க்கை கிளிக் பண்ணால் டேரெக்டாக உங்களுக்கு நம்ம வெப்சைட் இருக்குள்ள டேரெக்டாக அவங்க பார்த்தீங்கன்னா கீழே டவுன்லோடுங்கிற பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க, டேரெக்டாக உங்களுக்கு இந்த பேஜ் கிடைக்கும். இங்கே டவுன்லோட் ஆப் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏபிகே ஃபைலாக தான் டவுன்லோட் ஆகும், அந்த ஏபிகே ஃபைலாக டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி ஓப்பன் ஆன பிறகு இன்ஸ்டால் பண்ணுறது எப்படி அதை பற்றி ஃபுல் டீடைல் சொல்கிறேன். ஓகே, எனக்கு ஓப்பன் ஆயிடுச்சு, நான் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். இன்ஸ்டால் கொடுத்தவொடனே இன்ஸ்டால் ஆயிரும், அப்புறம் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு, வெட்டி நிற்கோங்க. ஓகே, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்போட இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு இது போல தான் இருக்குது. ஃபஸ்ட் எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா உங்கள் கிட்ட சில ஆலோசலாம் கேட்குறாங்க, எல்லாத்தையும் அலோவ் பண்ணிக்கோங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இவங்க இந்தியாவோட மோஸ்ட் ட்ரஸ்டட் ரம்மி சைட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் லாகின் பண்ணணும், அதாவது ஃபஸ்ட்டு சைன் அப் பண்ணணும். சைன் அப் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் நிறையா கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் மூலமாக பண்ணலாம், அடுத்து பார்த்தீங்கன்னா கூகுள் மூலமாக, அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் மூலமாக நீங்கள் ஜாயின் பண்ணலாம். உங்களுக்கு இதில் எது பெஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் அது மூலமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிட்டு நீங்கள் உள்ள என்ட்ராய்க்கோங்க. ஓகே, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நான் லாகின் பண்ணி முடித்த உடனே பார்த்தீங்கன்னா இது போல ஒரு ஆப்ஷன் வருது. இதில் பார்த்தீங்கன்னா வெல்கம் டு ஜங்லி ரம்மி, லேண்ட் ரம்மி, ப்ளே நவ் அப்படின்னு ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ரம்மி விளையாட தெரியலனா அவங்களே கற்றுக் கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு லேண்ட் ரம்மி அப்படிங்கிற நீங்கள் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு இது எப்படி ப்ளே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு கம்ப்யூட்டர் மூலமாக உங்களுக்கு இது போல் கொடுக்குறாங்க. நீங்கள் இதெல்லாம் பண்ணிக்கலாம். நான் ஸ்கிப் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ நான் வெளியே வந்துக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் ப்ளே நவ்னு கொடுத்துருந்தாங்க. நீங்கள் ஜஸ்ட் உங்களுக்கு நல்லா ப்ளே பண்ண தெரியணும், நீங்கள் ஜஸ்ட் ப்ளே நவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி உள்ள ப்ளே பண்ணி ஆரம்பிச்சிடலாம். ஜஸ்ட் என்னோட நான் கீழே கொடுத்த லிங்க் மூலமாக நீங்கள் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 25 அவங்க வாலெட்டில் ஆட் பண்ணுவாங்க. நீங்கள் இதை கட்டி நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா டெபாசிட் பேலன்ஸாக தான் உங்களுக்கு கிடைக்கும். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல்லாகவே நீங்கள் ப்ளே பண்ணுறது யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதில் நிறைய விதமான இது கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேஸ்லாம் நம்ம இருக்கும், அது ப்ராக்டிஸ் கொடுத்துருக்காங்க, அப்புறம் டோர்னமெண்ட் கொடுத்துருக்காங்க. ப்ராக்டிஸ்னால் ஜஸ்ட் நீங்கள் இதில் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான மோட், அப்புறம் பார்த்தீங்கன்னா டோர்னமெண்ட்ஸ் நிறைய டோர்னமெண்ட்ஸில் ரன் ஆகிட்டு இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா நீங்களும் ஜாயின் பண்ணி அதில் ப்ளே பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தா தெரிஞ்சிருக்கும் நிறைய விதமான டோர்னமெண்ட் கொடுத்துருக்காங்க, எல்லாத்துக்கும் எவ்வளோ ஜாயினிங் போனஸ் அப்படின்னு டீட்டெயிலாக நீங்கள் கொடுத்துருக்காங்க, எல்லாத்தையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீன்னு கொடுத்துருக்காங்க, நீங்கள் ஃப்ரீ டோர்னமெண்ட்டில் ஜாயின் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் கேஸ் டோர்னமெண்ட் எல்லாத்தையும் நீங்கள் தனித்தனியாக செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்க நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் அப்படிங்கிறதுலே பாயிண்ட்ஸ் ரம்மி, போல் ரம்மி, அப்புறம் டீல்ஸ் ரம்மி, 10 கார்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு என்ன மாதிரியான கேம் நல்லா ப்ளே பண்ண தெரியுமோ அதை நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரொமோஷன் ஒரு டேப் கொடுத்துருக்காங்க, அதை கிளிக் பண்ணிக்கலாம். ப்ரொமோஷன் அப்படிங்கிற டேப் கிளிக் பண்ணோடனே நமக்கு இது போல் அந்த ஆப்பில் இருக்கிற லீடர் போர்ட், டோர்னமெண்ட்ஸ், ரெஃபர் ஃப்ரெண்ட்ஸ், நியூ பிளேயர் போனஸ் இதை பற்றி டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க, நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அப்புறம் ஆட் கேஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதில் நல்லா ப்ளே பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க, உங்களுக்கு நல்லா ப்ளே பண்ண தெரியுது ரம்மி அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இதை அமௌண்ட் ஆட் பண்ணி விளையாடுறதுல எந்த ஒரு தப்பும் இல்லை நான் சொல்லுவேன். ஜஸ்ட் நீங்கள் 2,000 ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 100 எக்ஸ்ட்ரா போனஸ் கிடைக்கும். அதே போல் நீங்கள் ஓரளவு அமௌண்ட் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா போனஸ் கிடைக்கும். மேலும் ஹேவியாக ப்ரோமோ கோடும் கேட்டிருக்காங்க. நீங்கள் மணி ஆட் பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ப்ரோமோ கோட் போடுற மூலமாக எக்ஸ்ட்ரா பேலன்ஸும் கிடைக்கும். இந்த மாதிரி ப்ரோமோ கோட் ஏதாவது அவைலபிள் இருந்தால் நான் டிஸ்கிரிப்ஷன் அப்டேட் பண்ணுறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நடுவில் லாபின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த லாபிங்கிற ஆப்ஷன் தான் பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ண எல்லாமே. இங்கே தான் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராக்டிஸ் பண்ணுற இது டோர்னமெண்ட் எல்லா பார்த்தீங்கன்னா டீட்டெயிலும் இங்கே கொடுத்துருக்காங்க, நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அப்புறம் ரெஃபர் அண்ட் டேன் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, இது என்னென்னு பார்க்கலாம். ரெஃபர் அண்ட் டேன் அப்படிங்கிறதுக்குள்ள நம்ம என்ட்ராகும்போது நம்ம ஃப்ரெண்ட்ஸை நம்ம ரெஃபர் பண்ணும்போது 1,000 ருபீஸ் வரைக்கும் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இன்வைட் பண்ணுறாங்க ஆப்ஷன் நம்ம காண்டாக்ட் மூலமாக கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா கீழே வாட்ஸ்அப் மூலமாக ரெஃபர் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட லிங்க் மூலமாக ஜாயின் பண்ணும்போது நீங்கள் அமௌண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹவ் இட் ஒர்க்ஸ்னு கொடுத்துருக்காங்க, அதாவது இந்த ரெஃபரல் சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை செக் பண்ணி பாருங்கள். இதில் நீங்கள் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு ரெஃபரல் லீடர் போர்டு கொடுத்துருக்காங்க, யாரெல்லாம் அதிகமான ரெஃபரல்ஸ் பண்ணுறாங்க அதை பற்றின டீட்டெயிலாம் இங்கே கொடுத்துருப்பாங்க, நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ராக் யுவர் போனஸ் கொடுத்துருக்காங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட லிங்க் மூலமாக ஜாயின் பண்ணாங்கன்னா ஜாயின் பண்ண பிறகு அவங்க எவ்வளோ ஏர்ன் பண்ணுறாங்க, உங்களுக்கு எவ்வளோ போனஸ் கிடச்சிருக்கு அதனால் டீட்டெயிலாம் நீங்கள் ட்ராக் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக அது ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன்னு சொல்லலாம். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போது மறுபடியும் நம்ம அந்த ஆப்ஷனுக்குள்ள இருக்கும் ரெஃபரன் டென். அப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா மெனு மெனு பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு இது போல ஆப்ஷன் வரும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேஸ் வந்து 25 ரூபா கொடுத்துருக்காங்க, மேலும் ஒரு 10,000 சிப்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சிப்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி பயன்படுத்தினா நீங்கள் ப்ராக்டிஸ் மேட்ச் ப்ளே பண்ணலாம்னு சொன்னல, அந்த ப்ராக்டிஸ் மேட்ச்லாம் ப்ளே பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த சிப்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் விளையாடணும்.
அந்த சிப்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் இதில் கேஸ் கட்டி விளாடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் கேஒய்சி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா கேஒய்சி அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும். இதில் பார்த்திங்கன்னா உங்கள் பேன் கார்டு டீடெயில் கேட்டிருக்காங்க. அப்புறம் வந்து ஃபஸ்ட்டு உங்கள் ப்ரொஃபைல் கம்ப்ளீட் பண்ண சொல்லுவாங்க. அதை கிளிக் பண்ணி நீங்கள் உங்கள் ப்ரொஃபைலை கம்ப்ளீட் பண்ணணும். உங்கள் ப்ரொஃபைலுக்கு என்ட்ராகு இந்த ப்ரொஃபைல் எங்கே இருக்குது பார்த்திங்கன்னா ஜஸ்ட் மெனு பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே பார்த்திங்கன்னா இங்கே உங்களுக்கு உங்கள் ப்ரொஃபைல் எடிட் பண்ணுற ஆப்ஷன் மேலே ஷோ ஆகும். அதை நீங்கள் கிளிக் பண்ணும்போது உங்கள் ப்ரொஃபைல நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். உங்கள் ப்ரொஃபைல நீங்கள் எல்லா டீடெயில் கேட்டிருக்காங்க. இது பர்சனல் டீடெயிலாம் அப்டேட் பண்ணிக்கோங்க. அப்டேட் பண்ணி முடிச்ச பிறகு பார்த்திங்கன்னா கேஒய்சி அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்திங்கன்னா இந்த கேஒய்சியை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஓகேவா, இந்த கேஒய்சி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணால் தான் நீங்கள் இதில் அமௌண்ட் வித்ட்ரா பண்ண முடியும். ஜஸ்ட் நீங்கள் கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு உங்களுடைய பேன் கார்டு டீட்டெயில், ஆதார் கார்டு டீட்டெயில் கொடுத்து பண்ணிக்கலாம். அதோட ஃபோட்டோ எடுத்து ஒன்று சென்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சேவ் கொடுத்தோன்னே உங்களுக்கு கேஒய்சி டீட்டெயில் அப்டேட் ஆகும். இதில் இருக்க அமௌண்ட் நீங்கள் டேரெக்டாக உங்கள் பேங்க்கு வித்ரா பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது ஒரு கூடுதல் சிறப்பு அம்சம்னு சொல்லலாம். ஓகேவா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் நீங்கள் பேங்க் டீட்டில் ஆட் பண்ணுறாங்க, டீடெயில் கொடுத்துருக்காங்க. வித்ராங்கிற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணும்போது உங்கள் பேங்க் டீட்டெயிலாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரிக்வஸ்ட் வித்ராவல் வித்ராவல் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் எல்லாத்துமே. ஓகே, அவ்வளோதான் இதில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மற்றபடி இல்லை லேண்ட் ரம்மியெல்லாம் கொடுத்துருக்காங்க, நீங்கள் இங்கே ரம்மியை லேண்ட் பண்ணிக்கலாம். இல்லை உங்கள்கிட்ட வேறு அக்கௌண்ட் இருக்குன்னா லாக் அவுட் கொடுத்து நீங்கள் வேறு அக்கௌண்ட் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ உங்களுக்கு இந்த ஜங்கிலி ரம்மி ஆப் பார்த்தீங்கன்னா முழு தகவலும் கிடச்சிருக்கீங்க. எப்படி ப்ளே பண்ணணும், எப்படி பயன்படுத்துறது, எப்படி கிடைக்கிற போனஸ் எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு கிடச்சிருக்கும். கண்டிப்பாக அதை பயன்படுத்தி பாருங்கள். நீங்கள் வீட்டில் நேரத்தில் பணம் சம்பாதிக்க கண்டிப்பாக இந்த ஆப் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் நினைக்கிறேன். ஓகே, இன்றைக்கி பார்த்தா இந்த ஆப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த வீடியோ லைக் கொடுங்க. மேலும் இது போல பல வீடியோ அப்டேட் நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பக்கத்தில் இந்த பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு டவுட் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ரிப்ளை பண்ண நான் இங்கே கற்றுக்கேன். மேலும் நம்மளுடைய சோஷியல் மீடியா லிங்க்ஸும் டிஸ்கிரிப்ஷன் அவைலபிள், நீங்கள் அங்கே என்ன கண்டக்ட் பண்ணலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.